பார்க்குறாங்க. பாலியல் புகாருக்கு உள்ளான சாமியார் சிவசங்கர் பாபா டேராடூன் மருத்துவமனையிலிருந்து திடீரென மாயமானதாக கூறப்பட்ட நிலையில் டெல்லியில் சிபிசிஐடி போலீசாரிடம் சிக்கினார். அவரை சிபிசிஐடி போலீசார் சென்னைக்கு அழைத்து வந்தனர். பள்ளி மாணவிகளை தனது ஆபாச இச்சைக்கு உட்படுத்திய புகாரில் சிக்கிய சிவசங்கர் பாபா டெல்லியில் வைத்து கைதாகி உள்ள நிலையில் கைது நடவடிக்கையில் இருந்து தப்பிக்க அவர் நடத்திய நாடகங்கள் என்ன? சிபிசிஐடி போலீசாரின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? தனது ஆசிரம பள்ளியில் படித்த மாணவிகளிடம் அத்துமீறலில் ஈடுபட்டதாக சாமியார் சிவசங்கர் பாபா மீது புகார் எழுந்தது. பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் கொடுத்த புகாரில் கடத்தல் உள்ளிட்ட நான்கு பிரிவிலும் போக்சோ சட்ட பிரிவிலும் வழக்கு பதியப்பட்டது. சிவசங்கர் பாபாவிற்கு உடந்தையாக இருந்த அவரது பள்ளி ஆசிரியர்கள் இரண்டு பேர் மீதும் போக்சோ வழக்கு பாய்ந்தது. வழக்கின் தீவிர தன்மையை கருத்தில் கொண்டு வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. தனிப்படை அமைத்த சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தொடங்கினர். இந்தியாவில் பல மாநிலங்களில் சொத்துக்களை குவித்துள்ள சங்கர் பாபா வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்று விடலாம் என்று கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் விடப்பட்டது. முதற்கட்ட விசாரணையில் சிவசங்கர் பாபா இதய அறுவை சிகிச்சைக்காக டேராடூனில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக ஆசிரம தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் சிவசங்கர் பாபா சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்பட்ட டேராடூன் மருத்துவமனைக்கு தமிழக சிபிசிஐடி தனிப்படை போலீசார் விரைந்தனர். ஆனால் அறுவை சிகிச்சை முடிந்து தீவிர சிகிச்சையில் இருப்பதாக சொல்லப்பட்ட சிவசங்கர் பாபா மருத்துவமனையில் இருந்து ரகசியமாக தப்பிச் சென்றது தெரிய வந்துள்ளது. எந்த வெளிநாட்டிற்கும் தப்பிச் செல்ல முடியாத வகையில் ஏற்கனவே சிவசங்கர் பாபாவிற்கு லுக் அவுட் நோட்டீஸ் விடப்பட்டுள்ள நிலையில் அவர் சாலை மார்க்கமாக நேபாள நாட்டிற்கு தப்பிச் செல்லலாம் என்று போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. நேபாளம் தப்பிச் செல்வதற்கு முன்பு அவரை கைது செய்ய போலீசார் திட்டம் தீட்டினர். இந்நிலையில் தெற்கு டெல்லியின் காசியாபாத்தில் சிவசங்கர் பாபா பதுங்கியிருப்பதாக சிபிசிஐடி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதுகுறித்து டெல்லி போலீசாருக்கு சிபிசிஐடி போலீசார் தகவல் கொடுத்தனர். துரிதமாக செயல்பட்ட போலீசார் டெல்லியின் காசியாபாத் பகுதியில் உள்ள சித்தரஞ்சன் என்ற இடத்தில் பதுங்கியிருந்த சிவசங்கர் பாபாவை சுற்றி வளைத்து மடக்கி பிடித்தனர். மொட்டையடித்து உருவத்தை மாற்றியிருந்த சிவசங்கர் பாபா சிபிசிஐடி போலீசார் விரித்த வலையில் சிக்கியுள்ளார். அவரது அறையிலிருந்து லேப்டாப், கணினி உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. சிவசங்கர் பாபாவை கைது செய்ய டெல்லி போலீசாரும் சிபிசிஐடி போலீசாருக்கு உதவினர். நீங்களே ஷிஃப்ட்டுக்கு வந்துட்டீங்களா? இதையடுத்து டெல்லியில் சாகேத் பகுதியில் உள்ள நீதிமன்றத்தில் சிவசங்கர் பாபாவை சிபிசிஐடி போலீசார் ஆஜர்படுத்தினர். அப்போது சென்னைக்கு கொண்டு வருவதற்கான பயண வழி வாரண்டை நீதிபதி வழங்கினார். தொடர்ந்து சிவசங்கர் பாபா விமானம் மூலமாக சென்னைக்கு அழைத்து வரப்பட்டார். எழும்பூர் சிபிசிஐடி அலுவலகத்திற்கு அவர் அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் இன்று செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்று கூறப்படுகிறது. சிவசங்கர் பாபா டெல்லியில் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரது சுஷில் ஹரி பள்ளியின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று குழந்தைகள் நலக்குழு தமிழ்நாடு அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. சிவசங்கர் பாபா மீதான பாலியல் தொல்லை புகார் குறித்து கேளம்பாக்கம் அருகே புதுப்பாக்கத்தில் உள்ள சுசில் ஹரி பள்ளியில் சிபிசிஐடி போலீசார் ஐந்து பேர் விசாரணை நடத்தினர். அப்போது பள்ளி நிர்வாகிகளிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். மேலும் பள்ளியில் உள்ள 40 மேற்பட்ட சீடர்களிடமும் ஊழியர்களிடமும் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தினர். பள்ளியில் இருந்து 4 லேப்டாப், கணினி உள்ளிட்ட பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். இதனிடையே சுஷில் ஹரி பள்ளியில் படித்து வரும் மாணவர்கள் பலர் 3 நாளாக பெற்றோருடன் வந்து மாற்று சான்றிதழ் கேட்டனர். நடப்பாண்டு கட்டிய கல்வி கட்டணத்தையும் திரும்பத் தர வலியுறுத்தினர். சான்றிதழ் பெற படிவத்தை நிரப்பிக் கொடுக்குமாறு கூறிய பள்ளி நிர்வாகம் ஒரு வாரத்திற்குள் மாற்று சான்றிதழ் தரப்படும் என கூறியுள்ளது. பள்ளியின் தங்கும் விடுதியில் உள்ள மாணவர்களை அரசு அனுமதியுடன் இயங்கக்கூடிய வேறு இடத்திற்கு இடம் மாற்ற இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சுஷில் ஹரி பள்ளியிலிருந்து வெளியேறும் மாணவர்களை வேறு பள்ளியில் சேர்ப்பதற்கு பள்ளி கல்வித்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று செங்கல்பட்டு மாவட்ட குழந்தைகள் நலக்குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன் பரிந்துரை செய்துள்ளார்.
இதுகுறித்து அவர் எழுதியுள்ள கடிதத்தில் சிவசங்கர் பாபா குழந்தைகள் நலனுக்கு எதிராக செயல்பட்டதுடன் பள்ளி நிர்வாகமும் அதற்கு உடந்தையாக இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். எனவே இதில் தொடர்புடையவர்கள் மீது பள்ளி கல்வித்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் சுஷில்ஹரி பள்ளியின் அங்கீகாரத்தை ரத்து செய்துவிட்டு அந்த பள்ளியை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்றும் மாவட்ட குழந்தைகள் நல குழுமம் சார்பில் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே சிவசங்கர் பாபாவின் சுஷில்ஹரி பள்ளி நிர்வாகம் ஏரியை ஆக்கிரமித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதன் அடிப்படையில் புதுப்பாக்கம் கிராம நிர்வாக அதிகாரி பொன்னுதுரை, மாம்பாக்கம் வருவாய் ஆய்வாளர் தனலட்சுமி உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் பள்ளி வளாகத்தை அளவீடு செய்தனர். டிஏபி உர மானியத்தை மூட்டை ஒன்றுக்கு 1200 ரூபாயாக உயர்த்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்றது. இதில் ஆழ்கடல் ஆராய்ச்சி மற்றும் கடல்சார் தொழில்நுட்ப மேம்பாடு குறித்தும் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் டிஏபி உரத்துக்கான மானியம் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து டெல்லியில் அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஆழ்கடல் ஆராய்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் ஆய்வு குறித்து ஆராயும் 5 ஆண்டு திட்டத்திற்கு 4077 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது என்றார். இதேபோன்று ரசாயனத்துறை இணையமைச்சர் மன்சுக் மாண்டவியா பேசுகையில், ஒரு மூட்டை டிஏபி உரத்துக்கான மானியம் 500 ரூபாயிலிருந்து 1200 ரூபாயாக உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். 2400 ரூபாய் விலை கொண்ட ஒரு மூட்டை டிஏபி உரம் 1200 ரூபாய் மானியம் போக 1200 ரூபாய்க்கு விவசாயிகளுக்கு கிடைக்கும் என்றார். மேலும் 50 கிலோ எடை கொண்ட ஒரு மூட்டை டிஏபி உரத்துக்கு மேலும் 700 ரூபாய் அளிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அரசுக்கு கூடுதலாக 14775 கோடி ரூபாய் செலவாகும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கொரோனா தினசரி பாதிப்பு 11000க்கும் கீழ் குறைந்துள்ளது. ஒரே நாளில் 21000 பேர் குணமடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் ஒரே நாளில் 10448 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 23,88,000 கடந்திருக்கிறது. 24 மணி நேரத்தில் 21,058 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்திருப்பதால் நோய் தொற்றிலிருந்து மீண்டவர்களின் எண்ணிக்கை 2,44,000 கடந்திருக்கிறது. கொரோனா பாதிப்பால் 270 பேர் உயிரிழந்ததால் பலியானோர் எண்ணிக்கை 30,338 உயர்ந்திருக்கிறது. மாநிலமெங்கிலும் கொரோனா மருத்துவமனைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை மையங்களில் 114,335 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஒரே நாளில் 164,000 பேருக்கும் மொத்தமாக 2,96,00,000 பேருக்கும் ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக மருத்துவத்துறை தெரிவித்திருக்கிறது. மாவட்டங்களை பொறுத்தவரை கோவையில் 1420 பேர் நோய் தொற்றுக்கு ஆளாகினர். ஈரோட்டில் 1133 பேர் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. சேலத்தில் 693 பேருக்கும் சென்னையில் 689 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. திருப்பூரில் 608 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேட்டுப்பாளையம் அருகே பில்லூர் அணை நிரம்பியதை அடுத்து வினாடிக்கு 10,000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. அதனால் பவானி ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், தண்ணீர் எப்போது திறக்கப்பட்டது, இதன் காரணமாக எந்தெந்த பகுதிகளெல்லாம் பாதிக்கப்படக்கூடிய அபாயங்கள் இருக்கிறது, விவரங்களை பதிவு செய்யலாம். சார், பாலையில் பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை தீவிரமடைஞ்ச வருகிற நிலையில வந்து மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் வந்து தொடர்ந்து 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. அதே போல பார்த்தீங்கன்னா கோவை குற்றால அருவியில வந்து தொடர்ந்து நீர்வரத்து அதிகமா இருக்கு. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வந்து தொடர்ந்து 2 நாளா வந்து மழை பெய்ஞ்சதுனால திருவாரி நீர் பிரிவுகள்ல மழை பொழிவு அதிகரிக்கிறது. அதனால வந்து கோவை குற்றாலம், கோவை குற்றாலம், நொய்யலாறு போன்ற பகுதிகளில் வந்து நீர்வரத்து அதிகமா இருக்கு. நொய்யலாற்றுல முதல் தடுப்பணையான வந்து சித்திரசாடி வரை நேற்றே வந்து இரவு முழுவதும் நேற்றே வந்து கொள்ளளவு அதிகமாக இருந்ததுனால அங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. அதுல இருந்து பார்த்தீங்கன்னா பேரூர், அப்போ உக்குளம் போன்ற பகுதிக்கெல்லாம் வந்து நீர் வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு. அதே பகையில பார்த்தீங்கன்னா புறநகர் பகுதியில் மற்றும் நகர்பகுதிகளில் வந்து தொடர்ந்து இரவு நேரங்களில் மழை பொழிவு ஏற்பட்டு தான் இருக்கு. அதே போல வந்து மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற பில்லூர் டேம் வந்து நேற்று இரவு வந்து முள்ளளவு கொள்ளளவு எட்டியிருச்சு. அதே பகுதியில் அது பகுதியில் இருக்கிற அதாவது கரையோரத்தில் இருக்கிற பகுதியில் இருக்கிற மக்களுக்கு நேற்றே வந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அவங்களை வந்து பத்திரமாக பாதுகாப்பு இருக்கிற இடத்துக்கு கொண்டு வரப்பட்டாங்க. அதே பகுதியில் வந்து தொடர்ந்து வந்து மழையோட அளவை கண்காணிச்சுட்டு வராங்க. சிறுவாணி நீர்ப்பிரிப்பு பகுதி வந்து நேற்று முன்தினம் தொடர்ந்து மழை பெய்து வந்தனால
பதினேழு 50 அடி கொண்ட கொள்ளல உள்ள வந்து சிறுவாணி அணை வந்து நேற்று முன்தினம் பெய்த மழையில 3 அடி உயர்ந்து 17 அடியாக இருக்கு. அதாவது நீர்ப்பிடிப்பு பகுதியில வந்து வால்வு மொத்தம் 4 வால்வு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா 2 வால்வு வந்து நம்பி 3வது வால்வு நம்பக்கூடிய தருணத்துல இருக்கு. ஆனா தொடர்ந்து வந்து மலையோரங்கள் எல்லாம் மழை பெய்து வருவதால வந்து சிறுவாணி இந்த டேம் மற்றும் நொயல் ஆற்றுல வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய அபாயத்தில் தான் இருக்காங்க. கரையோரத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னதாகவே வந்து தகவல் சொல்லப்பட்டு அவங்களை வந்து பத்திரமாக இருக்கக்கூடிய சூழல் தான் இருக்கு. பாலம், நன்றி சுரேஷ் விரிவான விவரங்களுக்கு. ஊரடங்கு முடிந்த பின்னர் அதிமுக தொண்டர்களை சந்திப்பதற்காக மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக சசிகலா தெரிவித்துள்ளார். சிவகங்கையைச் சேர்ந்த பெண் தொண்டர் ஒருவரிடம் தொலைபேசி மூலம் பேசுகையில் இதனை கூறியுள்ளார். தொண்டர்களை இப்படி கண்ணீர் விடுற அளவுக்கு தத்தளிச்சு நிக்கிற அளவுக்கு நான் என்னைக்குமே விடமாட்டேன். நிச்சயமா நான் வந்துடுவோமா விரைவில் நிச்சயமா நிச்சயமா ஆமாம் ஆமாம் எனக்கு எல்லாமே புரியுது, கவலைப்படாதீங்க, நிச்சயமாக நான் வந்துடுவேன். இப்போ லாக்டவுன் முடிஞ்சதுமே நான் சுற்றுப்பயணம் கிளம்பிட்டுவோம்மா, எல்லா இடத்துக்கும் நான் வர்றேம்மா, கவலைப்படாமல் இருங்க. ஒரு நியாயமாகவும் நல்ல விதமாகவும் கட்சை கொண்டு போகணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. இப்போது அந்த கட்டாயத்தை ஏற்படுத்திட்டாங்க, அதனால் நான் வந்துடுவேம்மா, கவலையே படாதீங்க.